கடைசி அடி கொடுக்கணுச்சு. அடிக்கணும், ஆனா அடிச்சது இந்த உலகத்துக்கே தெரியக்கூடாது. அவ்வளவே அடி வாங்குறவங்களுக்கே தெரியக்கூடாது. போராடுறதே தப்புன்னா போராடுற சூழ்நிலையை உருவாக்குறதும் தப்பு தானே? நீங்களே நக்சல் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு பிரேக் டவுன் ஆஃப் பிக் பாஸ் சீசன் 3 பார்க்க போறது டே 86. எல்லாரையும் உசுப்பேத்தணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் எழுவெள்ளைக்காரா பாட்டோட ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் டான்ஸ் ஆடுவாங்கன்னு பார்த்தோம், யாருமே டான்ஸ் ஆடல. நம்ம சாண்டியும் தர்ஷனும் மட்டும் போய் டான்ஸ் ஆடுறாங்க. அதுக்கு அடுத்ததா பிக் பாஸ் போட்டியில நீங்க வின் பண்ணிட்டா என்ன பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. எல்லாரும் வந்து ஒளரி கொட்டுறாங்க. ஆனா இதுல சூப்பரா பேசினது யார் யாருன்னா நம்ம தர்ஷன், முகின், சேரன். இவங்க மூணு பேரும் தான் நல்லா பேசுறாங்க. இதுல முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்கே ஸ்கோர் போர்டு இருக்குது, அந்த ஸ்கோர் போர்டில் ஃபஸ்ட்டு இருக்கிற தர்ஷன் சேரன் பேசுகிறப்ப அவரை எடுத்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு இருந்தால் தானே வின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. அதுக்கு அடுத்ததாக நம்ம கவினும் ஷெரினும் இன்னொரு மேன்ஸை விடலை. ஒரு சைடு கவின் வெறுப்பேத்துறன்ற பேரில் ஷெரினை பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் கவின் உண்மையாகவே வெறுப்பேத்துறது நம்மளை தான். அது அவருக்கு தெரியுதா இல்லையான்னு நம்மளுக்கு தெரில, ஆனால் நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ ஒரு சைடு இவங்க வந்து வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க, அவர் வந்து லவ் பண்ணுற மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த சைடு வந்து ஒரு சைடு செரின் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரையும் பார்த்து லாஸ்ட்லேயே செம்ம காண்டில் உட்காந்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒருவேளை இவங்களுக்குள்ளே முட்டிக்குமா, ஆனால் அது தெரில. ஸோ இப்படியா போன வீடை அதுக்கடுத்து என்னென்ன டாஸ்க் கொடுத்து பிக் பாஸ் உசுப்பேற்ற போகிறாருன்னு தெரில. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கவின் யார் என்ன பண்ணாலும் செரினை விடுறதா இல்லை, ஒரு சைடு அவரை வெறுப்பேத்தினே இருக்கிறாங்க. இப்படியே போயிட்டுருக்கப்ப நம்ம லாஸ்ட்லியா வந்து டென்ஷன் ஆகி பார்த்துனே இருக்காங்க. சைட்லேருந்து தர்ஷனும் குரல்லாம் குத்து பார்த்துட்டாப்புல. இருந்தாலும் கவின் அடங்குறதா இல்லை. ஒரு லெவலுக்கு மேலே செரின் பாத்ரூம் கூட போக விடாமல் கவின் காண்டேத்தின்னு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் லைட்லாம் ஆஃப் பண்ணி விடுறாரு. அதுக்கப்புறமா பெட்டில் படுத்துன்னு இருக்கப்போ போய் ஏதோ பண்ணி பேசினே இருக்காரு. மொத்தத்தில் செரினை கரெக்ட் பண்ணுறதுக்கான அம்புட்டு வேலையும் கவின் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதை நம்ம அப்படியே விட்டுருவோம். அதுக்கு அடுத்ததா கொஞ்ச நேரம் கழிச்சு இது இவ்வளோ மொக்கையா இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்த்தா இன்னொரு சைடு நம்ம சாண்டி எல்லாரையும் உட்கார வச்சுட்டு சாண்டிமேன் கதை சொல்லுகிறாரு. அதாவது கேனோஸ் அப்படின்னு ஒருத்தன் வந்துட்டானா, சாண்டிமேன் எப்படி காப்பாத்துறான், நிலா சூரியன்லாம் எப்படி அட்டாக் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு, இது யாரு சாண்டிமேன் இப்படின்ற மாதிரி திருப்பி திருப்பி கேட்டு அவரும் ஒரு சைடு வெறுப்பேற்றினுகிறாரு. ஆனால் இது கொஞ்சம் ஜாலியாக கூட இருந்ததுன்னு கூட சொல்லிக்கலாம். ஆனால் கமெண்ட் பண்ணுறது ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருந்தது. இப்படியா நீங்கள் எபிசோடு ரொம்ப காண்டாக போச்சுன்னு தான் சொல்லணும். அடுத்ததாக பிக் பாஸ் டாஸ்க்கை போட்டு விடுறாரு. அதாவது அந்த டாஸ்க் என்னென்னா, நிறைய வண்ண குடுவைகள் இருக்கும். அதாவது அவங்கக்கிட்ட இருக்க தண்ணி குடுவையில் இந்த வண்ணங்களை சேர்க்கணும். இந்த வண்ணங்களை கம்மியாக யார் வாங்குறாங்களோ அவங்க தான் வின்னர். இதுதான் இது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வண்ணத்துக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்ன்னு இருந்தது. இதில் நிறைய க்வெஸ்சன்ஸ் இருந்தது. எல்லா க்வெஸ்சனுமே ரொம்பவே இம்பேக்டாக இருந்தது. என்னென்னா, கூட்டத்தில் ஒளிஞ்சு வாழ்கிறவங்களாம் யார், சுய சிந்தனை இல்லாதவங்கள் யார், அடுத்தவங்களோட பிரச்சனையில் வந்து வெற்றியை தேடுறவங்க யார், அந்த மாதிரி ரொம்பவே இம்பேக்டான க்வெஸ்சன்ஸ்லாம் இருந்தது. இதில் எனக்கு தெரிஞ்சு அதிகமாகவே வண்ணங்கள் வாங்கினது யாருன்னு பார்த்தா கவினும் லாஸ்ட்லியாக இருந்தான். மற்றபடி யாருமே வாங்கலை. தர்ஷன் சில வண்ணங்கள் ஊத்துறப்ப சேரன் வந்து அதுக்கான ரீசன் கேட்டாரு. பட் தர்ஷன் வந்து இதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி இந்த டாஸ்க்கை வந்து பண்றாங்க. இப்படியே மாற்றி மாற்றி வண்ணங்கள் ஊத்திட்டு இருக்காங்க. இது பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் பாயிண்ட் அளவில் இது பெரிய இம்பாக்ட் கொடுக்குன்றது நம்மளுக்கு தெரிஞ்சது. ஒரு வழியாக இந்த டாஸ்க் முடியுது. இது முடிஞ்ச உடனே நம்ம முகின் அழகாக ஒரு பாட்டு பாடுறாரு. எல்லாரும் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாகவே அந்த பாட்டு செம்மையாக இருக்குது, ரொம்பவே ரசிக்கும்படியாக இருக்குது. அதாவது முகினை வந்து ஒரு எல்லாருமே எப்படி வந்து பாராட்டுறாங்க அப்படின்றது அவர் பாடின இந்த பாட்டிலேருந்து தெரிஞ்சது. ரொம்ப ஜாலியாகவும் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாகவும் இருந்தது. சூப்பர் முகின். அது மட்டும் இல்லாமல் முகின் இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு, இந்த ட்ராக்கை இன்னமும் ரிலீஸ் பண்ணலை, இது இனிமேல் தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முகின் ஃபேன்ஸ்க்கெலாம் இது ஒரு எக்ஸ்க்ளூசிவான விஷயம். இந்த ட்ராக் வெளியே வந்து சக்கை போடு போடுன்னு நம்மளுக்கே தெரியுது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பிக் பாஸ் அந்த கலர் ஊத்துற அந்த டாஸ்கில் வந்து யார் வின் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதில் வின் பண்ணது யாருன்னா ஷெரின், சேரன் இவங்க எல்லாருமே வின் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே வின் பண்ணது தான் ஆக்சுவலி பாயிண்ட் விஷயத்தில். பட் அதிகமாக பாயிண்ட் கிடைச்சது யாருக்குன்னா இந்த டாஸ்கில் ஷெரினுக்கும் சேரனுக்கும். அதுக்கடுத்து அப்படியே ஒவ்வொருத்தராக வராங்க. இதில்
முகினுக்கும் லாஸ்லியாவுக்கும் ஒரே பாயிண்ட் வந்ததுனால பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா, இது டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க், இதுல வந்து ஒரே லெவல்ல யாருக்குமே இருக்கக்கூடாது, ஸோ ரெண்டு பேர்ல யாரு இருக்கணும் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்றாரு. அதுக்கு உடனே லாஸ்ட்லியா நான் விட்டு கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி, நான் ஃபிஃப்த்ல இருந்துக்கிறேன், எனக்கு ஃபைவ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி நவுந்துடுறாங்க. ஸோ முகின் அதுல வந்து நாலாவது இடத்துக்கு வராரு. இப்படியா ஒவ்வொருத்தரா வராங்க. இதுல கடைசியா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கவினும் சாண்டியும். கவின் ஏழாவது இடத்துல இருக்காரு, சாண்டி ஆறாவது இடத்துல இருக்காரு. ஸோ கேட்கப்பட்ட கேள்விகள் ரொம்பவே இம்பாக்ட்ஃபுல்லானதும் எல்லாருக்குமே வந்து, அதாவது அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸில் வச்சு விளையாடுற அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்றத சம்மந்தமான கேள்விகள்ன்றதுனாலையும் எல்லாருமே சாண்டியும் கவினியும் சொன்னாங்க. ஸோ எல்லாரும் மனசுக்குள்ளே இருக்க விஷயம்தான் அப்படின்றது பச்சையாகவே தெரிஞ்சது. கட் பண்ணி முடிச்சா எல்லாரும் வெளியே உட்காந்துருக்காங்க. ஒரு சைடு எப்பா முடியலடா சாமி, கவினோ சரினோ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு செம்ம காண்டாக இருக்குது. அதை அப்படியே விட்டுட்டு அடுத்து என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். அடுத்ததாக பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கை வச்சு விட்றாரு, வேறு லெவல் டாஸ்க்குங்க. உண்மையாகவே இதுதான் டாஸ்க்கு. அதாவது ஒரு சைடு ஒரு மூட்டை தொங்குது, அதுக்கப்புறம் நிறைய கட்டைங்கள்லாம் இருக்குது, இதை பேலன்ஸ் பண்ணணும். இந்த டாஸ்கில் பட்டு 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 நிறைய விக்கெட் விழுது. இதில் அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்பவே ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் அப்படின்னு நினச்ச நம்ம தர்ஷனும் இந்த இதில் விக்கெட் ஆகிடறப்பில் கவின், லாஸ்லியா, முகின் மூணு பேரும் தான் கடைசி வரைக்கும் நிற்கிறாங்க. இதில் லாஸ்லியாவும் அவுட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் கவின் வேறு லெவலில் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்காப்புல, முகினும் நின்றுட்டுருக்காரு. ஆனால் கடைசியாக இதில் வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா முகின். எல்லாருமே கவின் இவ்வளோனா நின்ன உடனே ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. எஸ்பெஷலி சேரன், டே தம்பி வாய்ப்பே இல்லடா, நீ இன்றைக்கி தாண்டா விளையாடி இருக்க, ரொம்பவே ஷார்ப்பாகவும் ஃபோக்கஸாகவும் விளையாடுற, இப்படியே இருந்தால் சூப்பராக இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கவினை வேற லெவலில் பாராட்டுறாங்க. முகின் 27 நிமிஷம் அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி நின்றுட்டு இருக்காரு. கவின் 26.something நிமிஷம் அவரும் நின்றுட்டு இருக்காரு. ஸோ ரொம்பவே கம்மி செகண்ட்ஸில் தான் கவின் இதில் தோத்துருக்காரு அப்படின்றது தெரிய வருது. எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக வராங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் எல்லா ஹவுஸ் மேட்ச்க்குள்ளேயும் இருக்க ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை உண்மையிலே பாராட்டணும். யாருமே நீங்கள் ஜெயிக்கணும், நாங்கள் ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கலை நீ தோக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலலாம் இல்லாமல் ரொம்பவே ஒருத்தர் ஒருத்தர் என்கரேஜ் பண்ணி விளையாடுறாங்கன்னு தான் சொல்லணும். பட் இந்த டாஸ்க் உண்மையாகவே சீரியஸாகவும் ரொம்பவே இன்டென்சிவாகவும் இருந்ததுன்னு தான் சொல்லணும். அடுத்ததா பிக் பாஸ் குறைகேற்பு நாள் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உங்கள் மனசில் இருக்க சந்தோஷம் துக்கம் எங்கிட்ட இருக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்றத சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்கிறாரு. ஒவ்வொருத்தரும் போய்ட்டு ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள் என் பேரை கூப்பிடுங்க, என்னை பாசமாக கூப்பிடுங்க அப்படின்லாம். பட் இதில் காமெடியாக ரொம்ப நல்லா பேசினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப நன்றி என்னை சிஷனாக ஏற்றுக்கிட்டதுக்கு, அது மட்டும் இல்லாமல் வந்து ஹாப்பி அப்படிலாம் பேசிட்டு பொரட்டாவும் சால்னாவும் கொடுங்க குருநாதா அப்படின்றாரு. இது மனசுலேருந்து பேசின மாதிரி தெரில, வயிற்றுலேருந்து பேசின மாதிரி தெரிஞ்சது. அதுக்கத்ததா கவின் அவர் போயிட்டு வழக்கம் போல் சென்டிமெண்ட்டாக பேசினார். அதுக்கப்புறமா முகின் ரொம்பவே சென்சிபிளாக பேசினார். அப்புறம் சேரன் அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக பேசினார். அந்த மாதிரி எல்லாருமே நல்லா பேசுகிறாங்க. எல்லாரும் அவங்கவுங்களோட கருத்துக்களை சொல்லி முடித்தோடனே குருநாதா இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் மனசில் இருக்கிறது என்ன பிரச்சனை அப்படின்றத அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கலாச்சலாக கேட்குறாங்க. அதுக்கு பிக் பாஸு, எல்லாரும் போய் சமைச்சு சாப்பிட்டுட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி மொக்கை கொடுக்குறாரு. எல்லாருமே டென்ஷன் ஆகிட்டு குருநாதா பொரோட்டா கொடுங்க குருநாதா, ப்ளீஸ் குருநாதா, ப்ளீஸ் குருநாதான்னு கெஞ்சுறாங்க. முகின் வந்துட்டு இந்தியா வந்துலேருந்து நான் பொரோட்டா சாப்பிட்டதே இல்லை, ப்ளீஸ் எனக்கு பொரோட்டா சால்னா கொடுங்க, அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு சைடு ஃபீல் பண்ணுறாரு. இப்படியா இன்னைக்கு எபிசோட் சோத்து கலைஞ்சி முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டாப் தமிழ் நியூஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.